ராமாஞ்சயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பது ருக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோ பகவதோ ஸ்ருதைதி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே அகில புவனரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலீலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே ஸ்ரீகிருஷ்ண தேசிய பதாம்புஜ பிரஞ்சராஜம் வேதாந்தலக்வண முனீந்திர கிருபாத்தபோதம் த்ரியந்த தேசிக யதீந்திர சசாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா. கயா சதக வீணா தீதி பிரீத ஸ்ரீனிவாசகா என்கிற திருநாமத்தை நாம் இப்போ பார்த்துருக்கோம். கயா சதகத்தினாலே எம்பெருமானை பிரீதி அடைய செய்தவர் என் அர்த்தம். கயா சதகத்தை எம்பெருமானே பண்ண வச்சாராம் தேசிகனை வச்சு. தேசிகன் மூலமாக கயா சதகம் வரணும் அப்படின்னு சீனிவாசனுடைய ஒரு சங்கல்பம். திருவேங்கடமுடியான பொறுத்த வரைக்கும் தேசிகனுடைய அவதாரமே இதுக்காக தான். எப்பவுமே ஒரு அவதாரம்னு வரும்போது அது ஒரு பிரயோஜனத்துக்காக மாத்திரம் வராது, ஒரு ஏதோ ஒருத்தருக்காக அப்படின்னு வராது. அது லோகக்ஷேமத்துக்காக வரும். ஜெகத் புண்ணிய மகாபலம் அப்படின்னு முன்னாடியே வந்துருக்கு. இதுல இந்த ஜெகத்துல இருக்க நிறைய பேர் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு மகாபலம். தேசிகன் அவதாரம் பண்ணி 750 வருஷம் ஆனப்பணமும் இன்னைக்கும் அந்த அவதாரத்தினுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு பெரிய சம்பிரதாயத்தையே உருவாக்கி அநேக லட்ச ஜீவர்களை நல்ல கதிக்கு கொண்டு வரத்துக்காக ஒரு அவதாரம். அப்படிதான் பகவத் ராமானுஜர் அவதாரம், அப்படிதான் வேதாந்த தேசியின் அவதாரம் எல்லாமே. அப்போ அந்தந்த எம்பெருமான்கள் அந்த அவதாரத்து மூலம் விசேஷமான காரியங்களை எல்லாம் சாதிச்சுக்கிற வழக்கம். திருவேங்கடமுடியானே தேசிகன் அவதாரம் பண்ண வச்சிருக்கார். திருவேங்கடமுடியானே தேசிகன் அவதாரம் பண்ணியிருக்கார். அவருடைய அம்சமும் கலந்திருக்கு, கண்டாவனுடைய அம்சமும் கலந்திருக்கு, எம்பெருமானாருடைய அம்சமும் கலந்திருக்கு. வெங்கடேச அவதாரோயம் தத் கண்டாம்சா அசவா பவேத் யதீந்திராம்சோ சவா தேவம் அப்படின்னு சொல்ற மாதிரி பல அம்சங்கள் கலந்து தேசிகளுடைய அவதாரம். ஒரு அம்சம் மாத்திரம் இல்லை. திருவேங்கடமுடியான் அவருக்கு திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்டா தயா சதகம் வரணும். ஏன்னா அது சரணாகதி சாஸ்திரம், அது தயா சதகம் சாஸ்திரம் சொல்ல முடியாது, சரணாகதி அனுபவம். திருவேங்கடமுடியான் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு அனுபவிச்சு சொல்லக்கூடியது இந்த தயாசரம். சுவாமி தேசிகனே முன்னாடி சரணாகதி தீபிகான்னு ஒரு ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். அதை பற்றி பார்த்தோம். சரணாகதி தீபிகால சரணாகதி செய்ய வேண்டிய நாம் அதை எப்படி செய்யணும், சரணாகதினா என்ன, அதனுடைய பலன் என்னவா இருக்கும், எப்படி பலன் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் தயாசதகம் அப்படி இல்லை. சரணாகதிங்கிறது ஒரு அனுபவம், இது வெறும் உபாயம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு அது எப்படி உபாயமாகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடியது, அனுபவமாக சொல்லக்கூடியது இந்த தயாசதகம். சரணாகதி எப்படி பண்ணணும், சரணாகதிக்கு அங்கங்கள் என்ன, எந்தெந்த அங்கங்களோட எந்தெந்த அதிகாரிகள் எப்படி பண்ணணும், அதெல்லாம் சரணாகதி தீபியில் இருக்கு, சாஸ்திரமாக இருக்கு. ஆனால் இங்கே அனுபவமாக இருக்கு. சீனிவாசனுக்கு இது தேவையா, அதனால இந்த ஸ்தோத்திரத்தை வர வைக்கிறார். வேதாந்த தேசிக பதே விநிவேசிய பாலம் தேவோ தயாசதகமே ததே அவாத என்மாம் அப்படிங்கிற தேவன் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லல. கவிதார்க்கிக கேசரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லல. கவிதார்க்கிக கேசரினா வெங்கட நாதேன விரிச்சிதா மேதாம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது ஐக்கிய ஸ்தோத்திரத்துல. ஸ்தோத்திரத்தில் பார்த்தோன்னா அப்போ உபசித குரு பக்தே உச்சிதாம் வெங்கடேசாத் அப்படின்னு வருது.
தான் பண்ணதா பல இடத்துல சொல்றார். ஆனா இந்த தயாசதகத்துல சொல்லிச்ச மாத்திரம் தேவோ தயாசதகம் ஏற்றது, தேவன் திருவேங்கடமுடையானே இந்த தயாசதகத்தை பண்ணான் அப்படிங்கிறார். தன்னை வச்சுண்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்ற, வேதாந்த தேசிகப்படி வினிவேச்ச பாலம் அப்படின்னு எனக்கு வேதாந்த தேசிகன் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, ஒரு வேதாந்த தேசிகனா என்ன ஆக்கி இதை இதை வர வைத்தார் என்பதுமான். இதுல ஒரு ஐதிஹியம் சொல்ற வழக்கம், ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு கிருஷ்ணசூரி அப்படிங்கிற பிராமணரா இருந்தவரை திருவேங்கடமுடையான் வேதாந்த தேசிகன் ஆக்கியிருக்கார். இது வேங்கடாச்சல மகாத்மியத்துல புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம். முன்னாடி இதை பத்தி பார்த்துருக்கோம். கிருஷ்ணசூரி அப்படிங்கிற பிராமணர் வைஷ்ணவ அக்ரேசரரா இருந்தவர் திருவேங்கடமுடையான் கிட்ட மோட்சம் வேணும் என்று பிரார்த்திக்க, திருவேங்கடமுடையான் அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கிறேன் அப்படின்னு. இவர் ஏதத் தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராபய ஸ்வயம், இந்த தேகாவசானத்துல மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கல. அவர் பொதுவா மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டார், அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் கொடுக்குறேன்னு. அடுத்த ஜென்மமா அப்படின்னார், அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஒரு காரியம் இருக்கு, உங்க மூலம் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு. அந்த கிருஷ்ணசூரிய அந்த பரமபக்தராக இருந்தவரை தன் காரியத்துக்காக ஒரு ஜென்மம் தள்ளி வச்சு அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் கொடுக்குறார். அவர் தான் வேதாந்த தேசியனா பிறக்க வைக்கிறாராம். இது புராண கதை. இது புராண கதை அப்படின்னு சொன்னோம்னா சம்பிரதாய கதை மாத்திரம் இல்ல, வெங்கடாஜல மகாத்மத்திலேயே எம்பெருமாண்டி வைபவத்திலேயே இந்த கதை இருக்கு. ஆச்சாரியர்கள் வைபவத்தில் மாத்திரம் வர கதை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, திருவேங்கடமுடையான் செய்த பல லீலைகள்லயே இது ஒரு லீலை. தேசிகன் அவதாரம் பண்ணி வச்சு தயாசதகம் பண்ணி வச்சது ஒரு லீலை. அதனாலதான் வேதாந்த தேசிய பதவி, அடுத்த ஜென்மத்தில் நீ வேதாந்த தேசிகனா வரணும், அதுக்கப்புறம் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இவரை கொண்டு பல சேத்தனர்களை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தெருவுள்ளம். இது அதுல இருந்து தெரியும். அதான் அடுத்த ஜென்மத்துல கந்தா மூலம் திருவேங்கடமுடையானே வேதாந்த தேசிகனை அவதாரம் பண்ண வச்சார் அப்படிங்கறது இதுல தெரியும். கிருஷ்ணாக்கிய விப்ர வேதாந்த தேசிகத்துவ பிரதா அப்படின்னு திருவேங்கடமுடையாண்டிய திருநாமாவளியில இப்பவும் இருக்கு. திரு அஷ்டோத்தர அர்ச்சனையில திருமலையில நடக்கும்போது இந்த திருநாமத்தையும் சொல்றார், சொல்லிதான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றார். ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படிங்கிற விப்ர இருக்கு, பிராமணோத்தமருக்கு வேதாந்த தேசிகனன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தவர் அப்படின்னு எம்பெருமாண்டிய திருநாமத்தில் அது ஒண்ணு. அதை வச்சுதான் இப்ப சொல்ற வேதாந்த தேசிக பதே வினிவேச்சிய பாலம். அப்ப தயாசதகம்ங்கிறது ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் சொல்ற மாதிரி நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஒரு கட்டாயம் இது தயாசதகங்கள். எம்பெருமானே அது கட்டாய தேவையா அவதாரம் பண்ண வச்சிருக்கா தயாசதகம். அப்ப தயாசதகம் பண்ணியாச்சு அப்படின்னா பிரீத்த ஸ்ரீனிவாசகா, ஆனா அவதான் அவர் அவர் உத்தேசிச்ச காரியம் நடந்து போச்சு, அதனால அவர் ரொம்ப பிரீத்தரா இருந்தார். ஏன் தயாசதகம் அப்படின்னா அதுதான் சரணாகதி. சரணாகதியில முக்கியமான குணமே எம்பெருமாண்டி ஒரு தயை தான், என் அருளே புரிந்திருந்தேன் இது என் திருக்குறிப்பு. எம்பெருமாண்டிய காரூண்யத்தை தான் நம்ம நம்பியிருக்கோம். அவனுடைய ஞானத்தையோ சக்தியோ இதெல்லாம் உபாசனம் பண்றவர்கள் அவன் சர்வஜன் என்னும் சர்வசக்தன் என்னும் ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவன் இன்னும் அப்படின்லாம் சொல்லி உபாசனம் பண்ணுவார்கள். அந்தந்த வித்தியில சில குணங்கள் சொல்லியிருக்கும், அந்த குணங்களை வச்சு உபாசனம் பண்ணுவார்கள். நமக்கு அதெல்லாம் இல்லை, எம்பெருமானுடைய கருணை நமக்கு கதி. அந்த கருணையினாலே நமக்கு பலன் கிடைக்கணும். அதனால சரணாகதி அப்படின்னா எம்பெருமானை சரணாகதி பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா, எம்பெருமானுடைய தயையை சரணாகதி பண்றது அப்படின்னு அர்த்தமா. அதான் காருண்யை காந்தினஹா அப்படின்னு சொல்ற. அதனால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது காட்டிலும் அந்த தயையை ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப முக்கியம். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ் வறுமறையின் பொருள். அருள் கொண்டாடும் அடியவர் அப்படின்னு மதுரவிகள் சொன்னது கூட தேசிகனை சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். அருள் கொண்டாடும் அடியவர் எம்பெருமானுடைய தயை பாடக்கூடிய ஒரு பாகவதர் பக்தர் தேசிகன் என்புற அவருடைய திருப்திக்காக அருளினான் அவ் வறுமறையின் பொருள். அதாவது சரணாகதி பண்றவர்கள் பொதுவாக சென்றோம்னா சரணாகதி சம்பிரதாயத்தில் யார் வந்தவாளோ அவளுக்காக திருவாதிரை அருளி செய்தார் அப்படின்னு அதுங்க அர்த்தம்.
விசேஷமா பார்த்தோம்னா அருள் கொண்டாட மாட்டியவர் அப்படின்னு தேசிகன் சொல்ற. தேசிகனுக்காக திருவாயுமொழி அருள்ச்சிகர் அர்த்தம். தேசிகன் தானே சரணாகிரி சாஸ்திரத்தை பரப்ப போறார், திருவாயுமொழி தானே சரணாகிரி சாஸ்திரத்துக்கு மூலமா இருக்கு. நம்மாழ்வார் சரணாகிதி பண்ணவர், சரணாகிதி கூட்டஸ்தர், சரணாகத கூட்டஸ்தராக இருக்கார். அதனால எம்பெருமான் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். நம்மாழ்வாரை வச்சுதான் நம்ம சம்பிரதாயம் வந்து தேசியம் தான் அதை காட்டி கொடுத்தவன். அதனால அந்த பாட்டு சொல்றார் என்ன சம்பிரதாயத்துல சொல்ற வழக்கம். இப்போ இந்த சரணாகதியை பற்றி இப்படி விசேஷமாக அனுபவிச்சு இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறபடினால இதை சொன்னாலே திருவேஸ்வரனுடைய ஒரு கருணை வந்து சரணாகதி பண்ண வச்சிடும், மோட்சம் வரைக்கும் கொண்டு விட்டுடுமா. அதனால பெருமாளுக்கு சபலமாச்சு. ஆரம்பிக்கும் போதே பிரபத்தியே ஆரம்பிக்கும் போதே சரணாகதி தான் ஆரம்பிக்கும். பிரபத்தியே தம் கிரிம்பிராய சீனிவாசானுகம்பையான் திருவேங்கட மலையை சேவிக்கிறவர், நான் திருவேங்கட மலையை சேவிக்கிறேன், திருவேங்கட மலையை நமாமி நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லாமல் பிரபத்தியேன்னு ஆரம்பிக்கிறார், பிரபத்தி பண்றேன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த கிரந்தத்தினுடைய விஷயமே பிரபத்தி தான், மொத்தமே சரணாகதி தான். அதே சேவிக்கிறேன்னா சொல்லணும், அதே பிரபத்தியனே சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கும். பிரபத்தியனா அழிகிறேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா நம்ம வைஷ்ணவர்கள் சொல்ற அர்த்தம் சரணாகதி பண்றேன் அப்படின்னு அர்த்தம் தருவோம். அப்ப ஆரம்பிக்கும் போதே சரணாகதி தான். நன்னா தோணிக்கணும் யாரு சரணாகதி பண்றேன்றது கூட அப்புறம் தான் வரப்படும். முதல்ல பிரபத்தியன்னா ஆரம்பமே தம் அதை எதுங்கிறது கூட அப்புறம் வரப்போகுது. இப்போ பரமஹிதம் இது அப்படின்னா சரணாகதி தான். ஜெகதி ஹிதம் நனஹரண்யசனாதிகம் உன்னிடம் பரநியாசம் பண்றதை காட்டிலும் பெரிய ஹிதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தேவாசதகத்திலே வரும். ஆக அதை பிரகாசனம் பண்ணணுங்கிறதுக்காக எம்பெருமான் தேசிகன் மூலமா இந்த ஸ்தோத்திரத்தை வர வச்சார். இப்பயாவது சரணாகதி பண்ணி வச்சிடணும் லோகத்துல இருக்கிறவால அப்படின்னு பிரியாங்கிறபடியான ஆசையா, அதுக்காக தானே இந்த லோகத்துல வந்திருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்தது எதுக்காக கேட்டானா, நிறைய பேர் சரணாகதர்கள் கிடைப்பாளான்னு பாக்கிறதுக்கா. நீங்கிறது என்பதா காரியம் நடக்காது. ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும், வந்து அவரை சரணாகதி பண்ணி வைக்கணும். ஆனா அது நிறைய பேருக்கு புரியலையேனா புரிய வைக்கிறதுக்காக தான் தேசிகன் அவதாரம் பண்ண வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட, ரொம்ப கருணையோடு கூட, ரொம்ப அக்கறையோடு கூட திருநேரபடியான் செய்கிற காரியம். இப்படியானா ரங்கநாதன் ஆழ்வார் ஆச்சாரியர்களை கொண்டு பல காரியங்களை சாதித்தானோ, தேவப்பெருமாள் ஆச்சாரியர்களை கொண்டு பல காரியங்களை சாதித்தாரோ, அது மாதிரி திருவேங்கட மொழியான் பல ஆச்சாரியர்களை கொண்டு காரியத்தை சாதிக்கிறார். அங்கு முக்கியமான ஆச்சாரியன் வேதாந்த தேசியம். அவருடைய காரியம் என்னன்னா சரணாகதி பண்ணவர்கள் நிறைய பேர் வேணும். சமயோ பனதை தவ பிரபாகை அனுகம்பே கிருத சம்பளவாசரித்ரி சரணாகத சத்ய மாலினியம் கிருஷிவலம் தினோதி. முறையானே கிருஷிவலம் பயிரிடக்கூடிய விவசாயி, அவர்கள்லாம் நிறை விதைச்சு நிறைய பயிர் கிடைச்சா அதில் சந்தோஷப்படுறவர்கள். அந்த மாதிரி இவரும் விதை விதைச்சு ஜீவர்கள் அப்படிங்கிற விதையை விதைக்கிறார். அதிலிருந்து நல்ல பயிர்கள் அவரும் பார்க்கிறார். சரணாகதர்கள் அப்படிங்கிற ஒரு பயிர், அதாவது இந்த பூமியில திருவேங்கமடையான் விதைக்கிற ஒவ்வொரு விதையுமே நல்லா உழைச்சி பயிராக வரும்போது சரணாகதனா வரலாம், சரணாகதி பண்ணவனா வரலாம் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விவசாயி அவர். எத்தனை ஜீவர்கள் இந்த பூமியில பிறக்கிறார், அதிலிருந்து நல்ல பயிரா வந்தா பரவாயில்லையே, பயிர் இல்லாத போயிடுத்தனா அது விலை முறைக்காது போயிடுத்தனா கஷ்டம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விவசாயி. அப்ப பயிர் வரணும்னா ஜலம் சேர்க்கணுமே. அந்த ஜலம் என்னன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய தயை தான் ஜலம். அனுகம் சம்பளவாதரித்ரி தவ பிரவாகை கயா பிரவாகத்தினால பெரிய ஜனம் உலகமா ஓடி இந்த போது அந்த பயிர் பக்கம் தீர்த்து விடுவார். அது மாதிரி எம்பெருமானுடைய கொரோனா பிரவாகத்துல ஒரு பக்கம் அப்படி தீர்த்து விட்டு இந்த பயிர்கள் பக்கம் வருது. விதை விதைச்சிருக்கிற பக்கம் வந்ததுன்னா அந்த இடம் அப்படியே பயிராது,
அது சரணாகதர்கள் அப்படிங்கிற பெயராக இருந்தோம். அதை பார்த்து இந்த விஷசைனேசகிரி சீவலன் திருவேங்கடையான் அப்படிங்கிற ஒரு விவசாயி திருப்தி படுறார், சந்தோஷப்படுறார். அப்பா நல்லா முளைச்சிருக்கு, நல்லா பயிர் நிறையா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாராம். ஒருத்தன் சரணாகியா சரணாகதன் ஆறான் அப்படின்னா எம்பெருமானுடைய தயை காரணம் தெரியும். இதுல விதைக்கப்பட்ட ஒருத்தன், இந்த பூமியில பிறந்த ஒருத்தன் சரணாகதனா மாறுறான்னா அதுக்கும் எம்பெருமானுடைய தயை தான் காரணம். அதை பார்த்து சந்தோஷப்படுறவனும் எம்பெருமான் தான் அப்படின்னு தெரியும். அதை விதைக்கிறவனும் அவன்தான், ஏன்னா சிருஷ்டி பண்றவனும் அவன்தான், அதை பயிராக்குறவனும் அவன்தான், ஏன்னா விவசாயியா இருக்கிறபடினால சரணாகதி பண்ணி வைக்கிறவனும் அவன்தான். அப்படி ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்கு பலனை கொடுத்து சந்தோஷப்படுறவன் யாருன்னா அதுவும் அவன்தான். விவசாயி தானே எல்லாம் பண்றார். அதனால விஷசைலேசு கிருஷிவனம் வினோதி. அப்ப எம்பெருமானுடைய உத்தேசியம் இது, திருவேங்கடமுடையானுடைய உத்தேசியம் இது, இது நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தயாசதகம் மூலமா இந்த உத்தேசத்தை காமிக்கிறேன். நான் இதுக்காக தான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இருக்கிறதே இதுக்காக தான் நமக்கு புரிய வைக்கணும் இல்லை. அதுக்காகவே இந்த தயாசதம், அதுக்காகவே இந்த அவதாரம். இதுல எப்படி நம்ம பெருமாள் சரணாகதி பண்ணி வச்சு தன்னுடைய கதிக்கு கூட்டுக்கிறார் அப்படிங்கிறது தான் விசேஷமா சொல்ற. ஆதியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசிக்கு அதுதான், ஒரு ஜீவனை பிறக்க வச்சு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து சரணாகதி பண்ணி வச்சு அவன் பண்ற பாவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி பண்ணி வச்சு தன் திருவடியை அவனை கூட்டுக்கிற வரைக்கும் எம்பெருமான் பரவப்பாடு கொண்டேன் கிடையாது. சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு கரண கணேபர யோகம் விசரசி விஷசீலநாச கருணேத்வம், இதுல எல்லா இடத்துலையும் கருணை தான் இருக்கு. ஒன்னொன்னிலையும் கருணை படாது பாடு பண்ண. இதுவும் விவசாயி தான் எடுத்துக்கலாம். ஒரு விவசாயி ஒரு பயிர் விதைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் கடைசியில் அறுத்து எடுக்கிற வரைக்கும் அவன் பண்ற காரியம் நிறைய காரியம். ஏதோ நம்ம விதைச்சோம் போனோம் அப்படின்னு இருக்க முடியாது. நிச்சயம் போய் ஜலம் சேர்க்கணும், புழு பூச்சி வராமல் மருந்தெல்லாம் தெளிக்கணும், அதுக்கப்புறம் அரக்கணம் நடவு எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜீவனை நன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானுடைய கருணை ஒவ்வொரு அம்சத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தன் காரியத்தை காண்பிக்கிறது தான். அதான் முதல்ல சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல சிருஷ்டியிலேயே பாருங்கள், அச்சித் அவசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விசரசி புருஷசைலநாத கருணையே துவம். எத்தனை கருணை இருந்தானா, ஒரு ஜந்துவை சிருஷ்டிக்கும் போது ஒரு கை கொடுத்து, ஒரு கால் கொடுத்து, ஒரு கண்ணு கொடுத்து, ஒரு ஞான சக்தி எல்லாம் கொடுத்து, புரிஞ்சுக்கும் முறையான சக்தி எல்லாம் கொடுத்து, ஒன்றும் இல்லாமல் அச்சேதனமாக இருந்தா என்ன? நமக்கு சில விஷயங்கள் புரியுது, நமக்கு சில விஷயங்கள் பார்க்க முடியுது, நமக்கு சில விஷயங்கள் கேட்க முடியுது, நமக்கு இந்திரியங்களை எல்லாம் பகவான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவேதான் வந்துட்டு உடனே திரும்பி வரணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ கருணையினால என்ன கேட்டாங்கன்னா, இப்படியாவது சரணாகதியை பற்றி உன் காதல விழுந்துருமா அப்படின்னு என்ன. பிரணயம்னா அதுவும் கருணையினால பண்றதா, சிருஷ்டினா அதுவும் கருணையினால பண்றது, ஞானம் அப்படின்னா அதுவும் கருணையினால. ஏன்னா சிருஷ்டி கொடுத்த உடனே வேதத்தை கொடுத்துட்டான். சிருஷ்டி வேதம் உடனே நடக்கிறது ரெண்டும், ஏன்னா அதனுடைய பலன் அப்பதான் நடக்கும். சிருஷ்டி மாத்திரம் இருந்து வேதம் இல்லை, சாஸ்திரம் இல்லை, சரணாகதி சாஸ்திரங்கள்லாம் இல்லை அப்படின்னா அப்ப பிறந்தும் மனுஷர்கள்லாம் மிருகங்களா தான் இருக்கான். ஏன்னா ஆகார நித்ரா பயம் ஐப்போம்னு நினைச்சேன். ஆகாரம் இருக்கும், நித்ரா இருக்கும், பயம் இருக்கும், குடும்பம் நடத்து, குழந்தை எல்லா பெற்று இப்படி இருக்கும். சரணாகதி இருக்காது, எம்பெருமான் திருவடி இருக்காது. அது இருக்கணும்னா அதுக்கு சாஸ்திரம் வேணும். வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு யோகோ ஜானம் ததா சாங்கியம் வித்யா சிற்பாதி கர்மச்சா வேதாக சாஸ்திராணி விஜயானம் ஏதத் சர்வம் ஜனார்ஜனாத். இத்தனை சாஸ்திரம் மொத்தம் பெருமாள் கிட்டேன்னு வந்திருக்கு. அதனால ஸ்திர சாஸ்திரமையேன ஸ்திர பிரதீபேன அப்படிங்கிற சாஸ்திரங்கிறது தீபம், சாஸ்திரங்கிறது ஒரு விளக்கு. அது இல்லாட்டா அந்தகாரத்தில் இருப்போம். அப்ப நமக்கு நல்லது எது, கெட்டது எது, இதம் எது, அகிதம் எது, பிராப்தியம் எது, பிராப்தியம் இல்லாதது எது, ஒன்றும் தெரியாமல் உதரம் பெரியதா வெறும் வயிறு வளர்க்கிறது மாத்திரமே அதானா. பிறந்தோம், சாத்தோம், தூங்கினோம், போனோம் அப்படின்னு இருக்கும். மிருகங்கள் வாயிலாக இருக்கும்.
அது இல்லாமல் சிருஷ்டிக்கு ஒரு அர்த்தம், சிருஷ்டிக்கு ஒரு பிரயோஜனம் கொடுத்தவன் எந்திருமா? கரண கலேபர யோகம், அதுக்கு வேண்டிய கைகள் எல்லாம் கொடுத்து, அதுக்கு வேண்டிய ஞானங்கள் எல்லாம் கொடுத்து, எப்படியாவது சரணாகிதி இவன் புரிஞ்சுவானா அப்படின்னு பார்த்து, என்ன எதுக்காக ஞானம் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு அப்போ வேலை இருக்கிறவன், வெளியில இருக்கிறவன் கை கொடுத்து அவனை தூக்குவான், ஒரு ஆலம்பன், ஒரு பிடிப்பு கொடுக்கணும் அவனுக்கு. வாடா 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 அப்படின்னு அவன் வர முடியாது, அவனால இவன் பிடிச்சு அவனை எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்சார சமுத்திரத்துல பீமே நித்யம் பவஜல நிதௌ மத்யதாம் மாணவானாம், சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரத்துல மூழ்கி போயிருக்கிற ஜனங்களுக்கு கை கொடுக்கிறானாம் பகவான். அவன் கொடுக்குற அந்த கைக்கு பெயர் சாஸ்திரம் அப்படின்னு, வேதம் அப்படின்னு பெயர். வேதம்ங்கிற கை கொடுத்து அவன் கொடுக்குறான். பிரஜாசாரம் பிரகிருதி மகதாம் மூலபாகேன ஜுஷ்டம், ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற இந்த ஸ்லோகத்தை. கை அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும், வேதம்ங்கிற அர்த்தத்தில் வரும். அப்படி அஞ்சு விரலையும் கொடுத்து பிடிச்சு எடுக்கிற மாதிரி வேதத்தினுடைய பல சாக்கைகள் மூலம் அவன் அப்படியே பிடிக்கும். கைனா பிடிக்கிற வழி, அதனால பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு விரல் இருக்கிற மாதிரி பலவிதமான உபநிஷத்துகள், வேதத்தை பின்தொடர்ந்து வந்த பலவிதமான சாஸ்திரங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து வச்சு இந்த ஜீவனை அப்படியே மேல தூக்கறான் பெருமாள். சாகா வேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணிம், அதாக சொல்ற பெருமான் சஸ்திரபாணியா இருந்த, சஸ்திரம்னா ஆயுதம் அர்த்தம், சங்க சக்கரங்களும் கதையும் சாந்தமும் முதலான ஆயுதங்களை கையில வச்சிருந்தார். ஆனா அதை வச்சிருந்தா அசுர சம்ஹாரம் பண்ணலாம், இங்க இருக்கிற ஜீவர்களை, மூழ்கி இருக்கிற ஜீவர்களை காப்பாத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிட்டா, இதுக்கு சஸ்திரபாணியா இருந்தா போறாது, சாஸ்திரபாணியா இருக்கணும். சஸ்திரத்தை காட்டில் நீட்டி சாஸ்திரமாக்கிட்டாராம், இப்படி சாஸ்திரமாக்கி இவர்களை பெருமான் தூக்கி வைக்கிறாராம். அப்ப இது கருணா காரியம். இது இப்ப ஒரு ஜீவனை பிறக்க வச்சு அவனுக்கு கை கால்கள்லாம் கொடுத்து, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, இதுவா அவனை புரிய வைக்கணும், புரியங்கனுடையான உனக்காக காத்தன் இருக்கார் அப்படிங்கிறத புரிய வைக்கணுமா? இவனும் இதுவா தெரிஞ்சு சரி பெருமாள் கிட்ட போய் கேட்கலாம், ஏதாவது பலன் வேணா நமக்காக அவர் இருக்கார், அதனால அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு இவனுக்கு தோணி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா ஓரளவு பெருமாள் ஜெயிச்சுட்டார். அப்பானுவார் பெருமாள், ஏன்னா இந்த நினைவு வரதுக்கே கஷ்டம், இத்தனை கோடி ஜீவர்கள் யாருக்குமே இந்த நினைவு வரமாட்டேங்குது, ரொம்ப சொல்பமா இருக்க, பெருமாள் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாளாம், அந்த பக்கம் தான் போறா, கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா பரவாயில்லையே, இந்த பக்கம் பார்த்தா பரவாயில்லையே, திரைநடையாண்டுதான்ங்கிறத பார்த்தா பரவாயில்லையே, இந்த பக்கமே திரும்பாமல் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா, அபிமுகாவசம் பதபிதம் பவினாம் பவினாம் கொச்சித் உபலக்ஷிதா கொச்சித் அபங்குர கூடகதி விமல ரசாவா விஷகிரி சதயேவகசி சபதி சரஸ்வதீவ சமயத்யகம் அப்ரதிகம். ரொம்ப அழகா சொல்ற அபிமுக பாவ சம்பத்துங்கிற, பெருமாளை பத்து அபிமுகமாக பெருமாளை ஃபேஸ் பண்ணி இருந்தான்னா அதே சம்பதா, அதே பெரிய ஐஸ்வர்யம், அதே கோடி ரூபாய்க்கு சமானம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கோடி ரூபாய் மாதிரி, பல கோடி ரூபாய் மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய விஷயம் இது எம்பெருமான் கிட்ட ஆபிமுக்கியம் அப்படிங்குது. அது பெருமாள் பக்கம் நமக்கு ஒரு திருப்பம், வெறும் ஐஸ்வர்ய பைசாவே வேணும் அப்படின்னோ, இல்லை ஆரோக்கியமே வேணும் அப்படின்னோ, இல்லை ஆகாரமே வேணும் அப்படின்னோ, இல்லை இதர சுகங்களே வேணும் அப்படின்னா போகாமல் பகவான் இருக்கார் எனக்கு அப்படின்னு இந்த பக்கம் லேசா ஒரு பக்கம் திரும்புறாள் ஜீவன் ஒரு காலகட்டத்தில். அப்போ அவனுக்கு கோடி ரூபா கிடைச்சது சமானம். அப்போ அதை தெரிய எங்க அதை பார்த்த உடனே அபிமுகபாவசம் பதபிதம் பவினாம் பவினாம் உடனே அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே பெருமாள் அனுகிரகம் ஆரம்பம். உபலக்ஷிதா எனக்கு தெரியலையே அப்படின்னா
இது நேர வந்து அனுகிரகம் பண்றான். சில சமயம் அந்த அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் நேர தெரியும், சில சமயம் மறைஞ்சி இருக்கும், நமக்கு தெரியாது. யாரோ இவர் உபகாரம் பண்றார் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அவர் உபகாரம் பண்ணல, அவர் மூலமா பெருமாள் உபகாரம் பண்றார். அதாவது சம்சாரிகள் தான், சம்சாரிகள் தான் இப்பதான் ஆபிமுக்கியம் வந்திருக்கு, மெதுவா இப்பதான் திருவேங்கடமுடியான புரிய ஆரம்பிச்சிருக்கா. அவருக்கு சரணாகதி தெரியாது, சாஸ்திரங்கள்லாம் எதுவும் தெரியாது. அங்க போனால் நமக்கு தேவையான ஐஸ்வர்யமோ ஏதோ ஏதாவது கிடைக்கும்னு மாத்திரம் தெரியும். இத்தனால அது நமக்கே கிடைக்கும் அப்படின்னு இருந்தாமல், நம்மாலேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்த காலம் போய் திருவேங்கடமுடையான் மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு, அவனை சேவிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு. அப்போ திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்றானா, அந்த அனுகிரகம் கொச்சி உபலட்சிதா கொச்சி அபங்குர பூரகதி, அது நேர தெரியும். சில சமயம் பகவான் அனுகிரகம் தான், சில சமயம் நேர தெரியாது, ஏதோ நாமளே சாதிச்சிருந்தோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையில அவனுடைய அனுகிரகம் எப்படின்னா சரஸ்வதி வந்து சரஸ்வதி நதி சில சமயம் நேர தெரியும், சில சமயம் அந்தர்வாகினி உள்ளுக்குள்ள போகும். ஒரு காலத்துல சரஸ்வதி நதி மேல இருந்ததுக்கு உள்ளேயும் போயிருக்கு, இப்ப சரஸ்வதி நதி உள்ள மாத்திரம்தான் இருக்கு, மேல இல்ல. அப்ப கொச்சி உபலட்சி தான் கொச்சி அபங்குர ஊடகத்தி விமல ரசாவா விசகிரிசா. சரஸ்வதி நதி எப்படி அழகான ஜலத்தோடு கூட அழகா கொஞ்சம் மேல பெய்யுறது கொஞ்சம் உள்ள போறதோ, அந்த மாதிரி எம்பெருமாண்டிய போய் அப்படி போயிருக்கான். சில சமயம் தயினால் தான் பெருமாள் தான் இதை அடுத்து வச்சேன்றோம், சிஷியம் நானே சமாளிச்சுட்டேன் நானே பார்த்துட்டேன் அப்படிங்கிறோம். ரெண்டுமே பகவான் தான் அடுத்து வைக்கிறா, நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ சரஸ்வதி மாதிரி பகவானுடைய தயை இருக்கான் நமக்கு. அது மாத்திரம் இல்லை, சமயத்தேகம் அந்த எம்பெருமான் கிட்டேன்னு அந்த பலனை வாங்கிக்கிறோமோ இல்லையோ, அதனால பாபம் போறது நமக்கு. நம்மளா ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோம் அப்படின்னா அந்த காரியம் நடக்கலாமா இருக்கலாம், நம்மள சாதிச்சுக்க முடியாது, எம்பெருமான் வச்சு சாதிச்சுக்கிறோம். ஆனா ஒரு காரியம் நடக்கும் மாத்திரம் இல்லாமல் பாபமும் போகும். பெருமாள் கிட்ட போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டோம்னா நமக்கு பாபமும் போகும் கூட. அப்ப பாபம் அபாபம் அப்படின்னா இன்னும் இடத்துல அவங்கிட்ட வைபவாதி சுரசின் தெரிவாதே சகல் அவகாகமானம் அபதாபம் அபாபம் அப்படி அப்படிங்கிற. ரொம்ப தாபமா இருந்தது, ரொம்ப வெயிலா இருந்தது, ரொம்ப தாகமா இருக்கு, குளிக்கலாம் அப்படின்னு இறங்கினான் கங்கை கரையில இருக்கிறவன். கங்கா நதியில போய் குளிச்சான், அவனுடைய தாபங்கள் எல்லாம் போச்சு. அது மாத்திரம் இல்ல, பாபமும் போச்சுங்கிற. ஏன்னா குளிச்சேட கங்கா நதி, வேற எங்கேயாவது ஆத்துல குழாயில குளிச்சுட்டு இருந்தா தாபம் மாத்திரம் போகமா இருக்கும், ஆனா பாபம் போகாது. இங்க தாபமும் போகும், பாபமும் போகும், ரெண்டும் போற இடம் கங்கா நதியானபடினால. அந்த மாதிரிதான் எம்பெருமான் கிட்ட பலன் கேட்டோம் அப்படின்னா பலனும் கிடைக்கும் பாபமும் போகும். மற்ற பேர்கிட்ட இருந்து பலன் வந்ததுன்னா பலன் கிடைக்குமா இருக்கலாம், ஆனா பாபம் போகும்னு சொல்ல முடியாது. அதனால எந்த பலனானாலும் பெருமாள் கிட்ட இருந்து வரும்போது அது நிறம் பெறும் அப்படிங்கிறார். நிறம் பெறும் அப்படின்னா அந்த பலன் நமக்கு நல்லதுதான் கொடுக்கும், அது நம்மளுடைய பாபத்தை போக்கி நமக்கு சத்துவ குணத்தை வளர்க்கும் எந்த பலனானாலும். அப்போ இந்த ஜீவன் முதல்ல எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத புரிந்து இப்போ அவர்கிட்ட போய் பலனை கேட்க ஆரம்பிக்கும் போது, அப்போ பெருமாள் வந்து பலனை நேர சாட்சாத்தாவோ மறைமுகமாகவோ கொடுத்து மெதுவாக அவனுடைய பாபங்களையும் போக்குற. பாபம்னா என்ன பாபம்னா, எம்பெருமானை நான் போய் சேவிக்கிறதுக்கு தடையா என்ன பாபம் இருக்கோ அந்த பாபத்தையே போக்குறேன். இதுவா எம்பெருமான் கிட்ட 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 வரவழைக்கிறேன். கிட்ட கிட்ட வரவழைக்கிறதுக்கு தடையா என்ன பாபம் இருக்கோ அந்த பாபங்கள் எல்லாம் இதுவா ஒன்று ஒன்றா போடுதான். போய் திருவேங்கடமுடைய அந்த கிட்ட போய் நாம கேட்கிறோம். சாதாரண பலன் தான் முதல்ல கேட்டா கூட அதையே ரொம்ப சந்தோஷமா கொடுத்து, ஆனா அவன் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டால் சரணாகதி பண்ணணும் அப்படிங்குறது. பழங்களை எல்லாம் கேட்டா திருவேங்கடமுடையான் கொடுக்கறானா, ஆனா அகிருதயம் அப்படிங்கிற பூர்ணமான மனசோட கொடுக்கல, சரிப்போ வாங்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டானா, அசங்கத சார்த்தினி இந்த பலன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இவன்
திரையங்க மொழியான் கிட்ட போய் எனக்கு இந்த படம் கொடுத்துடாத அந்த படம் கொடுத்துடாத அப்படின்னு கேட்கணும். அதுதான் இமனவனுடைய லட்சியம். ஆனா முதல்ல போறவன் எனக்கு இந்த படம் கொடு, இப்போ கொடு, அத்த கொடுன்னு தான் கேட்கறான். அசங்கம் கேட்க மாட்டேங்கிறான். சங்கம் வேண்டாம் எனக்கு, பலன் எதுவும் கொடுத்துடாத எனக்கு அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். அது சாஸ்திரம் வந்தா தானே அது புரியும். அப்போ முதல்ல சாதாரண பலன்கள்லாம் கேட்கறான் இல்லையோ, ஐஸ்வர்ய ஆத்மானுபூதி ரசயிர்ஜனானே அகிருதயம் ஈகோ பச்சந்தேகம். அவள் ஏமாத்துறாளாம் பெருமான். சரி எப்படியா அந்த பலனை வாங்கிட்டு போ, அப்பா கிட்ட போய் பைசா கேட்கறான். யாருனா பையன் கேட்கணும், எதுக்குடா பைசா உனக்கு வேணும் அப்படின்னா, நான் ஏதோ நல்ல காரியம் பண்ண போறேன், நான் பரீட்சைக்கு பைசா பணம் கட்டணும் அதனால எனக்கு பைசா வேணும் அப்படின்னு கேட்டால் சந்தோஷப்படுவார். நான் சினிமா போனோம் எனக்கு அதுக்காக பைசா வேணும் அப்படின்னா அகிருதயம், அவருக்கு நல்ல மனசு இருக்காது. ஏன்டா இப்படி கொஞ்சம் படி, பரீட்சை வந்துருக்கே படின்னு. இல்லை நான் போகணும் அப்படின்னா சரி போ, இது ஒன்றும் பண்ண முடியாது, சரி போயிட்டு வா. ஏன்னா இவர் கேட்டா கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சாதான் நாளைக்கு அவன் வந்து நல்ல விஷயத்துக்கு கேட்பான். இல்லட்டா இவர்கிட்ட நடக்காது அப்படின்னா அவன் கெட்டு போடுவான், நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். இவர் கொடுக்க மாட்டேங்கிறார், நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு தோணுமே தவிர இவருடைய பாவம் தெரியாது அவனுக்கு. ஆனா திருவேங்க முடியான் இப்படி ஒருத்த வந்திருக்கான்னா அவனை கைவிடுறதுக்கு இஷ்டம் இல்லையா. அவன் கேட்கிற பலனை கொடுக்கல அப்படின்னா அவன் வேற எங்கேயாவது போயிடுவான், கெட்டு போயிடுவான், ஜீவன் கெட்டு போகக்கூடாது, மேல மேல நல்ல கதிக்கு வரணும். அதனால தனக்கு பூர்ணமான மனசு இல்லாட்டா கூட இவனை மெதுவாக திருத்தி இவனுடைய பாபத்தையும் போக்கி அசங்க தசாத்தினியும் அப்படின்னு திருவேங்கன்மடையான் கிட்ட அப்படியே வந்து எனக்கு எந்த பலனும் வேண்டாம், உன்னுடைய திருவடிதான் வேணும் என்று கேட்கும்படி பண்ணணும். அதனால அதிவீதி சிவை ஐஸ்வர்யாத்மா அனுபூதிரசைர்ஜனானு அகிருதயமிகோ பச்சந்தீஷாம் அசங்க தசார்த்தினி திரிஷித ஜனதா தீர்த்தஸ்தானக்ரமக்ஷதிதைலசாம். தாகத்தோடு இருக்கிறவன் தீர்த்தஸ்தானம் பண்ணான்னா எப்படி பாபங்கள் போகுமோ, அந்த மாதிரி இந்த பலன் வேணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறவன் திருவேங்கமையான் கிட்ட வந்தான்னா அந்த பலனும் கிடைக்கும், அவனுடைய பாபமும் போகும் தீர்த்தஸ்தானம் மாதிரி. அப்போ மெதுவாக அவனுடைய பாபங்கள் எல்லாம் போய் கடைசியில் அசங்கம் எனக்கு எதுவும் வேண்டான்னு திருவேங்கமையான் சேவித்தனே முதல் ஒரு வருஷம் போய் சேவிப்பான். எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா, பெருமாள் கிட்ட போனால் எனக்கு காரியம் நடப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் வியாபாரத்தில் நொடிச்சு போயிருக்கு, பைசாவே கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு போய் செய்விக்கிறேன். செய்தா கொஞ்சம் பைசா கிடைக்கு, நான் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து செய்விக்கிறேன். பைசா கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் அனுகிரகத்தினாலே, திரையினுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு கொஞ்சம் பைசா கிடைச்சிது, இன்னும் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து செய்விக்கிறேன். இங்கே ரெண்டு வருஷம் வந்தால், மூணு வருஷம் வந்தால் நல்ல பணக்காரன் ஆகிட்டான். அப்போ மறுபடியும் வந்து சேவிக்கிறான். இப்போ எதுக்காக வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நிறையா பைசா கிடைச்சிருக்கு, எல்லாமே திருவேங்கமுடைய அனுகிரகத்தினாலே, அதனால் அவருக்கும் நிறைய நாம் தன்யவாதம் சமர்ப்பிக்கணும், அவருக்கும் காணிக்கை நிறையா போடணும், அவருடைய பைசா தானே இதெல்லாம், அதனால் அவருக்கும் பைசா போடணுங்கிறதுக்காக போடுறேன்னு போடலாம். இப்படியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு, மறுபடியும் திருவேங்கமுடைய வந்து சேவிக்கிறான். இப்போ ஏன் சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், பத்து வருஷம் சேவிச்சுட்டு இருக்கேன் பழக்கமாக இருக்கு, ஆனால் இன்னும் விடக்கூடாது, இல்லை நான் வருஷா வருஷம் சேவிச்சிருக்கேன் அதனால் இந்த வருஷமும் சேவிக்கிறேன் அப்படின்னு வந்து வந்து சேவிக்கிறேன். இப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு, அப்புறம் மறுபடியும் வந்து சேவிக்கிறேன். இப்போ எதுக்கு வந்து சேவிக்கிறேன் அப்படின்னா, போகிறோம் எல்லாம் நல்லா அனுபவிச்சாச்சு, தேவையான அனுபவத்தினால எப்படியோ இருந்தேன் நான், ஒன்றும் இல்லாமல் ஆகாரத்துக்கு உதவி இல்லாமல் இருந்தோன்னே என்னோட நல்ல கதிக்கு கொண்டு வந்து வச்சுட்டான். எனக்கு போகிறோம்பா, இன்னே கொஞ்சம் திருவடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவு பண்ணிவிடுவான். அதான் அசண்டர் சாட்சி. இப்படி எல்லாம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு இத்தனை பாடுபடுறார் பெருமான். பெருவா அவனுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவர் ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு புரிய வைக்கிற, அதுக்காக தான் ராமானுஜர் முதலானவர்கள் அவதாரம். பெருதயூசைலூசா எதிபதி ஆமுன பிரபுதையா பிரதயந்தி தயே. மகாஜானிகளாக இருக்கக்கூடிய ராமானுஜரும் ஆளவந்தாரும் தேசிகனும் இவர்களெல்லாம் இத்தனை விஷயங்களை லோகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லி மொத்த வரையும் திருத்த முடியுறது எல்லாராலையும். என்ன காரணம் கேட்டா, எப்படி இவாளுக்கு மாத்திரம் முடியுறதுன்னா, அவளுக்குள்ளேயும் தயாதேவி தான் இருக்கார். திருவேங்கமுடையான தயை தான் பரிகல்பித்த சித்திர தியா, சித்திரம் எழுதி வைக்கிறாராம்.
நம்மளுடைய சிருஷ்டி மாதிரி இல்லை ஆச்சாரியர்களுடைய சிருஷ்டி. ஆச்சாரியருடைய சிருஷ்டிங்கிறது தயினாலே ஆனது. நம்முடைய சிருஷ்டியில தயை கொஞ்சமா இருக்கும், நம்மளுடைய கர்மம் நிறைய இருக்கும். ஆச்சாரியாளுடைய சிருஷ்டியில கர்மங்கிறது வெறும் சாக்குக்கு இருக்கும், ஆனா தயைதான் பிரதானமா இருக்கும். அப்படி பொதுதய தயா உதயத்தினாலே வந்த ஒரு சிருஷ்டி. அந்த ஆச்சாரியர்கள்லாம் லோகத்துல வந்து நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காள், விவேகனுடையான் கிட்ட பரண்யாசம் பண்ணுங்கோ, சரணாகிதி பண்ணுங்கோ. அது தவிர வேற எதுவும் கதி கிடையாது, வேற வழி கிடையாது, வேற உயர்ந்த தர்மம் எதுவுமே கிடையாது. தஸ்மான் ஞாசம் ஏஷாம் தபசாமதிரிக்கமாகு. சத்தியம் எது இருக்கோ, தானம் அப்படின்னு என்ன இருக்கோ, இல்ல அக்னிஹோத்திரம் முதலானங்கள்லாம் என்னென்ன இருக்கோ, எல்லாத்த காட்டிலும் சிரேஷ்டம் இந்த பரண்யாசம் அப்படின்னு அவர்கள்லாம் எடுத்து சொல்ல, இந்த ஜீவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு திருவேங்கமுடையான் கிட்ட போய் சரணாகிதி பண்றானாம். அவனுடைய தயையே நான் பார்த்துருக்கேன், எனக்கு பலனை கொடுக்கணும் பிரார்த்திக்கிறான். அப்போ திருவேங்கனுடையான் தயை கொடுக்கறதுக்கு தயாராகிறான். இது வரைக்கும் ஒரு ஜீவனை சரணாகிதி பண்ணி வைக்கிறதுக்கு இவன் படுறப்பாடு. அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அநேகம் பாடு. அது திருவேங்கனுடையானே தானே படக்கூடிய பாடு. ஏன்னா பரண்யாசம் பரத்தை ஏற்றுண்டுட்டார். இந்த ஜீவனம் அநேக காலம் பாபங்கள்லாம் பண்ணான், திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு சரணாகிதின்னு ஒன்று பண்ணிட்டு வந்துடுறான். அப்போ இத்தனை பாவமும் தொலையணும். அப்போ தயனால அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறானா. இது அழகா ஒரு காட்சியா சொல்ற இந்த ஸ்லோகத்தை, தயாசதகம் சொல்றா யாரும் இந்த ஸ்லோகத்தை மீற முடியாது. பல விதரணம் பட்சபாதானம் பிரபுணம் அனுவிதேயம் பிராபிய பத்மாசாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம். இந்த சரணாகிதி பண்ண ஜீவனை குற்றவாளி கூண்டுல ஏற்றி வைக்கிறானா கோர்ட்டுல. ஏன்னா பாவமே பண்ணியிருக்கான், எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா பாபங்களை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அப்ப இவனுக்கான தண்டனை இருவோ அதை பார்த்து கொடுக்கணும். திருவாள் தான் நீதிபதியா இருக்காராம். பல விதரண தக்ஷம், எதுக்கு என்னென்ன பலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா தெரியும் அவருக்கு. சாதாரண நீதிபதி கிடையாது, கரைச்சி குடிச்சவர்ங்கிற மாதிரி தக்ஷம். அதுல இவருக்கு சமம் யாரும் கிடையாது. பக்ஷபாதான பீஜம், வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது, நீதியை மாத்திரம்தான் சொல்லுவார். அப்போ அவர் கூட பிராட்டி ரெண்டு பேருமா இருக்கா, விஷயம் பிரிஞ்ச மாதிரி வச்சுப்போம். அப்போ இந்த ஜீவனை நிறுத்தி வைக்கும் போது எம்பெருமானுடைய ஞானம், எம்பெருமானுடைய சக்தி, இதெல்லாம் இந்த ஜீவனுக்கு எதிராக வாதாடுறதா. அந்த ஞானம் சொல்றது இவன் பண்ண தோஷங்கள்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் மொத்தத்தையும் லிஸ்ட் போட்டு தரேன் அப்படின்னு ஒரு விஷயம் லிஸ்ட் போட்டு கொடுக்குது. இவனுடைய பாபங்கள் தான் என்னென்ன, மூத்த மூட்டையா என்னென்ன பாபம் பண்ணிருக்கானோ எல்லாம் பகவானுடைய ஞானத்துக்கு விஷயம் தானே, அவன் சர்வஜன் தானே. அதனால பகவானுடைய ஞானமானது எல்லாத்தையும் விஷயம் போட்டு கொடுக்கறது, இத்தனை பாபம் பண்ணியிருக்கான். அந்த சக்தி அப்படிங்கிறது இந்த பாபத்துக்கெல்லாம் தண்டனை என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால இந்த தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த தண்டனை எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுக்குறது, தயாரா இருக்கு தண்டனை கொடுக்கறது. இப்படி ஞானம் என்ன, சக்தி என்ன, முதலான குணங்கள்லாம் இந்த ஜீவனுக்கு எதிர். மொத்தமுமே நம்ம பாபங்கள்லாம் மொத்தம் வகையில் லிஸ்ட் இருக்கு வகையில. அப்ப இந்த தயா அப்படிங்கிற குணம் கொஞ்சம் காரூண்யம், அவரை தான் எழுந்து நமக்கு சாதகமா வாதாடி நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற இவாகிட்ட இருந்து. மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம், அவர் மானபூர்வம், அவர் பிரமாணங்கள் எடுத்து சொல்றாராம். பிரதிவதசி அவருக்கெல்லாம் பதில் சொல்றார். இத்தனை வருஷ காலமா பாபம் பண்ணிருக்கானே, இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா பாபம் பண்ணிருக்கானே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாதா இந்த தயா. அண்ணா கூட சரணாகிதி பண்ணிட்டானே, அதனால மன்னிச்சுக்கணும். ஆனா தயாங்கிற குணத்துக்கு இது விஷயமாகணும் அப்படின்னு எடுத்து சொல்ற. அனுபவித்து மகௌகம் நாளமாகாமிகாலாம். அப்ப கேக்குற திருமால் கேக்குற, எத்தனை பாபம் பண்ணிருக்கானோ அத்தனை பாபத்துக்கும் பலனை அனுபவிக்கட்டும், சுகதுக்கங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில வந்து சேரட்டும். சரணாகிதி பண்ணது வாஸ்தவம் தான், பலன் கொடுக்குறேன்,
ஆனா இதுக்கான சுக துக்கங்கள்லாம் பலன்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் வரட்டுமே. ஏன்னா அவங்க ஒன்று இருக்கும் இல்லையோ, பண்ணதுக்கு பலனையும் அனுபவிக்கிற முடியும். அப்ப இவருடைய பலன்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் இந்த சரணாகிதி பண்ணதுக்கும் பலன் அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்னா, அப்ப அந்த தயா தேவி எடுத்து சொல்றாராம், அனுபவிக்கும் அகோகம் நாளவாகாமி காலகம், பகவானே இவன் இவனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அது தீரவே தீராது. ஏன்னா அத்தனை இருக்கு, காலம் எத்தனை காலம் இருந்தாலும் அத்தனை காலம் அனுபவிச்சாலும் இது தீராதுன்னு. அதாவது காலம் கால தத்துவம் அப்படிங்கிறது நீ எத்தனை தீர்க்கமா இருக்கு, இனிமே வரப்போறது நாளைக்கு மற்ற நாள் மாதிரி, அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷங்கிற மாதிரி, அடுத்த யுகம் அதுக்கு அடுத்த யுகங்கிற மாதிரி, அடுத்த கல்பம் அதுக்கு அடுத்த கல்பம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை கால தத்துவம் இருக்கு இன்னும். அப்ப இவனுடைய பாபங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கு, அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தானா இந்த கால தத்துவத்தை காட்டிலும் இந்த பாப தத்துவம் இன்னும் மேல போயிட்டுதான். அது கணக்கூட முடிஞ்சது போலுக்கு இது கணக்கு முடியாது போல. அப்போ வரக்கூடிய காலம் மொத்தத்தையும் சேர்த்தா கூட அதுக்கு மேல பாபம் இருக்கு, அத்தனை பாபம் என்ன ஜென்மாந்தமா பண்ணியிருக்கான். அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அனுபவிச்சு இது மாறாது, இது நடக்கிற காரியம் இல்லை, இது அனுபவிச்ச அப்புறம்தான் வரணும்னா அது நடக்காது. பிரசம ஈத்துமசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்தியம், சரி வேண்டாம் பிராயசித்தங்கள்லாம் பண்ணி இந்த பாபத்தை எல்லாம் போக்கடிச்சுண்டு அதுக்கப்புறம் வரட்டுமே அப்படின்னு கேட்டா, பிராயசித்தம் பண்ணாலும் தீராது. ஏன்னா எத்தனை பிராயச்சித்தம் பண்ணும், ஏதோ ஒன்று ரெண்டுக்கு பிராயச்சித்தம் பண்ணலாம், ஏதோ ஒரு பாபம்னா பிராயச்சித்தம் பண்ணலாம், ரெண்டு பாபம்னா பிராயச்சித்தம் பண்ணலாம், கோடிக்கணக்கில் இருக்க பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணுது, இல்லை கோடிக்கணக்கில் பிராயச்சித்தம் யாருக்கு தெரியும், இல்லை இந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது இதில் எத்தனை பாபம் வந்து சேரும், பிராயச்சித்தமே நடுவில் பிராயச்சித்தம் பண்ணேன்னு ஆரம்பிச்சு கிடைக்கிற பாபம் அதிகமாக போதும். ஆனால் அதுக்கு நடுவிலே பிராயச்சித் பாபம் வந்துடும், அப்போ பாபம் கூடித்தான் போகும். அதனால இதுவும் நடக்காது. அதனால என்ன கேட்டானா, ஸ்வயமிதி தயேத்வம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசா, உமக்கு தயின்னு ஒண்ணு இருக்குமானால் இவனுக்கு அனுகிரகம் பண்ணாதான் தயம் இருக்குன்னு அர்த்தம், இல்லட்டா தயம் இல்லை. யார் மொத்த பாபத்துக்கும் பலன் அனுபவிச்சுட்டோ இல்ல பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணிட்டோ வரானோ அவனுக்கு தான் நான் மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னா அது என்ன தய, அப்புறம் அந்த தயக்கு என்ன அர்த்தம் இருக்கு, யார் பாபங்களெல்லாம் பண்ணி இருக்கானோ அதை மன்னிப்பேன்னு சொன்னாதான் தயம் இருக்கும். அதனால எப்போ சட்டத்தில் தயான்னு ஒரு கிளாஸ் இருக்கோ அதுக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு வக்கீல் மாதிரி வாதாடுறா இருக்கும், வக்கீல் சொல்ற இந்த செக்ஷன் இருக்குன்னா இதுக்கு என்ன பிரயோஜனங்கிற, ஒரு பிரயோஜனம் இல்லாத வேறு வேணாம் அந்த செக்ஷன் இருக்க முடியாது, இது இருக்குன்னா இதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தயான ஒரு குணம் இருக்கானா, நிரவதிகமா அந்த குணம் இருக்கு, அனவதிகமா அந்த தயா குணம் இருக்குன்னா இப்ப அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, பாபம் செய்யாதவன் யாரோ, யார் சரணாகதி மாத்திரம் வந்தானோ அவனை காப்பாத்துறேன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை, அதுக்கு தய தேவையில்லையே, செய்யறதுக்கான பயன் கிடைக்க போற அவ்வளவுதானே. யார் பாபம் செய்யறானோ அவன் செய்யற பாபத்தை மன்னிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்றது தானே தயா. அப்ப இல்லாட்டா அவன் தயாளுவே சொல்ல முடியாது, அவன் நீரும் ஒரு தெய்வம் இல்லாதவர் தான் ஆயிடும், தயாளுவான சீனிவாசன் இல்லாத போயிடும் அப்படின்லாம் எடுத்து சொல்றார். பிராட்டியும் பக்கத்துல இருக்க இல்லையா, ஸ்வயம் இது இதயத்துவம் சீக்கிரத ஸ்ரீனிவாசா, சீனிவாசன் தானே எடுத்துக்கிற தயா, சிதிஹித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசேனஹ, இப்படி நமக்காக எதிர்த்து வாதாடி நமக்கு ஒரு நல்ல விதியை கொடுக்கிறவர் இந்த தயாதேவியா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய கருணா அப்படிங்கிற குணத்தினாலே இந்த சரணாகதி பண்ணவனுக்கு பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சு மேல மோட்சம் கொடுக்கறதுக்கு பெருமாள் தயாராகிறான். எல்லா பாபங்களும் ஒரு க்ஷணத்துல போக்கடிச்சிடுறான், அத்தனை தயா. இந்த தயை இருக்க முடியாதுதான் பெருமாளுக்கு தயாது. தேசியம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்ற தயையை பத்தி சொல்லிச்ச, அம்மா தயா வேடிக்கையான ஸ்லோகம் இது, அம்மா தயா தேவியே உன்னாலதான் பெருமாள் தயாளுவா இருக்க, ஆனா உனக்கு தயையே இல்லையங்கிற, தயையே உனக்கு கொஞ்சம் கூட தயை இல்லையே அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா என் பாபத்தையெல்லாம் நீ போக்கடிச்சுட்டியே, கவலானிலேயே தயா தயாளுவோ
கருணை நிஷ்கருணா நிரூபணேத்தம். கருணையே என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையுங்க. என்ன கேட்டா இத்தனை பாபத்தையும் தொலைச்சுட்டேன், நான் எத்தனை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா சேர்த்து வச்சிருக்கேன், நான் சேர்த்து வச்சு இந்த பாபத்தையெல்லாம் தொலைச்சுட்டியே, என்ன ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டியே, உனக்கு கருணையே இல்லை. இது வேடிக்கையான ஒரு உபாலம். அது கயையை மாத்திரம் யார் நம்புறாளோ, சரணாகிதி பண்றாளோ, அவளுக்கு பிராரம்ப கர்மம் உட்பட எல்லாத்தையும் பெருமாள் தொலைக்கிற. அதனால தான் கருணைக்கு கருணை இல்லைங்கிற. கருணைக்கு கருணை இல்லை அப்படின்னா பிராரம்ப கர்மாவும் சேர்த்து தொலைக்கிறது. பக்தன் மாதிரி இல்லை சரணாகிதம். பக்தன் விஷயம் வேற, சரணாகிதன் விஷயம் வேற. இவன் தயையை நம்பினவன், அதனால தயை என்ன பண்றது, இவன் கர்மாவை எல்லாத்தையுமே ஒழிக்கிறவன். அதேவி தாவதாஸ்ரிதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி அப்படின்னு தன்னுடைய கருணையினாலே இவனுடைய பாபங்களை எல்லாம் மெதுவா போக்கடிச்சு மோட்சம் கொடுக்கறதுக்கு பெருமாள் ஏற்பாடு பண்ற. ஆனா சரணாகதி பண்ணப்புறம் இவன் பாபம் பண்ணா என்ன பண்றது அப்படின்னா அந்த கவலையும் திரையங்கனுடைய அங்க இருக்கான். உண்மையில நாம பட வேண்டிய கவலை, சரணாகிதி பண்ணியாச்சு மோட்சம் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் பாபம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நாம கவலைப்படணும். ஆனா நாம கவலைப்பட மாட்டோம், ஏன்னு கேட்டா நாம தான் சரணாகிதி பண்ணியாச்சு, பரத்தை பொறுப்பை பெருமாள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்ப தேசியம் சொல்ற பொறுப்பை ஒப்படைச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ பாபம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப பெருமாள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சும் அப்ப நீ பாபம் பண்ண முடியாது, பாபம் பண்ணக்கூடாது. இல்ல புத்தகம் சாஸ்திரத்தை நம்புறவன் கிடையாது, சரிதான் சரணாகிதி பண்ணிட்டேன் எனக்கு என்ன அப்படின்னு பாபங்கள்லாம் பண்ணா அப்ப என்ன அப்படிங்கட்டா, அப்ப பிராயச்சித்தம் பண்ணுவேன், பெருமாளே பிராயச்சித்தம் பண்ண வைப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது பிராயச்சித்தம்லாம் அப்படின்னா. அப்ப என்னன்னு கேட்டா பெருமாளே லகு தண்டனையை கொடுத்துருவேன், கொடுத்து இவனை சரி பண்ணணும். இவன் பண்ண பாபத்துக்கு தண்டனையும் பெருமாளையும் கொடுத்துருவான். ஜனித சுகதி தண்டன கதி ஏன் அப்படிங்கட்டா, பொறுப்பு எடுத்துட்டு விட்டார், அதுதான் கருணைங்கிற. மறுபடியும் இந்த கருணைங்கிறது ஒரு ஜீவனை பிறக்க வைக்கிறதுல இல்ல, பிறக்க வைக்கிறதுல மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஞானம் கொடுக்கறதுல மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஆபிமுக்கியம் பிறக்க வைக்கிறதுல மாத்திரம் இல்ல, அவனை சரணாகதி பண்ணி அவனை புரிஞ்சு வைக்கிறதுல மாத்திரம் இல்ல, அவனை சரணாகதி பண்ண வைக்கிறதுல மாத்திரம் இல்ல, அவ்வளையும் நிக்கல. இன்னும் மேல போய் இந்த சரணாகதி பண்ணவனை தான் கையில வாங்கிட்டு, ஐயோ இவன் என்னென்னவோ பாபங்கள்லாம் பண்றானே பண்றானேன்னு கவலைப்பட்டு அதுக்கு தான் ஏதாவது பதில் பண்ண வேண்டியது. நம்ம பண்ற பாபத்துக்கெல்லாம் பெருமாள் பதில் பண்றான், இவனுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணி இவனுக்கு சரியாக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏதாவது தண்டனை கொடுத்தாலும் சரி பண்ணிடணும், சரி பண்ணி அனுப்பிச்சுடவே, அது பெரிய தலைவேதனை ஆயிடுச்சு. இவன் தப்பு போல பண்ணா அவருக்கு தான் தலைவேதனை. சத்தியம் தேவோ ஜனித சுகதி தண்டன கதி அபாம்பத்துன் அசகன முனேர் தர்ம நிகழம். நிறைய நிறைய உதாரணம் சொல்ற இருக்கு, அதெல்லாம் மெதுவா வந்து ஒரு சமயம் பார்க்கலாம். என்ன கேட்டா தண்டன கதி அப்படிங்கிறது சுகதி அப்படிங்கிற, ஒரு தண்டனம் பண்ற பெருமாள் நம்மள அப்படின்னா நல்லது பண்றான் அர்த்தம், இல்லாட்டா பாப்பம் போகாது. இன்னும் சரணாகிதி பண்ணி முடிச்சவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா பெருமாள் அனுகிரகம் வருது, அவன் கஷ்டப்பட்டு அவனுடைய பாபத்தை எல்லாம் தொலைத்து வைக்கிற பெருமாள், அப்பதானே அவனுக்கு நல்ல நிதி கொடுக்க முடியும். இல்லாட்டா அந்த பாபம் அப்படியே இருந்தான்னா சேத தேகாவதானே மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால பிராரத கர்மங்கள்லாம் போனவான், பிராரத கர்மத்திலேயே கொஞ்சம் பாக்கி இருக்கு, கொஞ்சம் முதல்ல போச்சு, ஒட்டுநிலை போகுது. அதான் மகான்கள்லாம் பாரதம் தொலைகிறது பிராரதம் தொலைகிறது அப்படின்வான். எதுவும் உடம்பு சரியில்லை, இவங்க உறவு செய்யலையே அப்படிங்கட்டா பிராரத்தம் தொலையுது அப்படின்னு. பாபம் தொலைகிற மூலம் நல்ல விஷயம் தானே, இது கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நல்ல பாபம் ஏதோ இருக்க போற இருக்கு. ஆனா அது தொலைச்சுட்டான்னா இந்த ஜென்மத்துல கஷ்டின்னு மோட்சம் கிடைக்கும், அது கையில வச்சிருந்தாதான் கஷ்டம். அதனால பகவானே எத்தனை கருணை இருந்தான்னா நமக்கு இதை கொடுப்பார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதொருளே பார்ப்பான் அடியேறி குலசேகரா சொல்ற. ஏன்னா மருத்துவன் மாதிரி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மருத்துவர் வந்து கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சிருந்து
அது ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அறுத்து சுட்டு என்னென்னவோ பண்ணாலும் நல்லதுதானே பண்ற. அப்ப ஜீவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதுவும் மருத்துவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அறுக்கிறாரு, அவர் ஆபரேஷன் பண்றாரு, அவர் சுட வைக்கிறாரு, அவர் ஃபீஸ் கொடுத்து ஃபீஸ் கேட்கிறாருன்னா இத்தனை பண்ணாலும் அந்த வைத்தியரை ரொம்ப பிடிக்கும். வாழாத காதல் நோயாளன் தோங்கல் ரொம்ப காதலாம் அந்த நோயாளனுக்கு அந்த வைத்தியர்கிட்ட. ஏன்னா கடைசியில கேட்கறான் எல்லா ஆயுடமுமே டிஸ்சார்ஜ் ஆகும்போது கடைசியா ஒரு கேள்வி கேட்டான் டாக்டர் கிட்ட, டாக்டர் என்ன அப்படின்னு கேட்டான். அடுத்தது எப்போ வரணுங்கிறான். இத்தனை வராகோடு படிச்சிருக்கு, இனிமே வர வேண்டாம்னு தோணாது. ஏன்னா அவர் ஹிதம்தானே பண்றார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு. ஒரு வைத்தியர் நமக்கு ஹிதம்தான் பண்றார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதே மாதிரிதான பெருமாளும், அதே மாதிரிதான் நமக்கு அவர் கொடுக்குற தண்டனை. மாளாத காதல் நோயாளன் போங்க, அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. மாளாத காதலாம், வெறும் ஆசை இல்லை அந்த வைத்தியர்கிட்ட. மாளாத காதல், இவன் மாண்டு போனாலும் சரி, அந்த வைத்தியர்கிட்ட இவன் போனாலும் சரி, இவனுடைய ஆசை போகாது கடைசி வரைக்கும். அந்த மாதிரி இழாத்து எத்தனும் வித்துவ கோர்த்தம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பனடிய. நீ எத்தனை கஷ்டப்படு, உன்னுடைய அனுகிரகம் தான் எனக்கு, உன்னுடைய கிருபை தான் அது மொத்தவுமே. நம்ம சரியாக்குறதுக்காக தான், நம்மளுடைய பாவத்தை துறைச்சு சரியாக்குறதுக்காக எதிரான பண்ற ஏற்பாடு தானே அப்படிங்கிற அந்த ரீதியில இவனுடைய பாபத்தை எல்லாம் மெதுவா போக்கடிச்சு தீபாபங்கள் இல்லாதவனா பண்ணி இவனை தன்னுடைய திருவடிக்கு கூட்டுக்கிறது எதிர்வாண்டிய காரியம். அது அதை பெருமாள் சரியா நடத்திக்கணும், அதுக்காக தான் இந்த தெய்யாக்கிறது. இது மூலமா நமக்கு புரிய வைக்கிற. அப்போ இந்த மாதிரி இந்த சரணாகதி விஷயத்துல சரணாகதி சாஸ்திரம் இது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் எப்படி சரணாகதி பண்ண வச்சு ஒரு ஜீவனை முன்னாடி மேலுக்கு கொண்டு வரான் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இது. அது சீர தேசியம் பிரார்த்திக்கிற சரணாகதி பண்ணி முடிச்சாச்சுன்னா ஒருத்தன் அவன் என்னென்ன வேணும் அவனுக்கு, சரணாகதி முடிச்சாச்சுன்னா இந்த குறை காலம் பாக்கி இருக்கக்கூடிய காலம் இருக்கும் இல்லையா, அதுல தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும். நீ ஏன் என்ன நல்லா ஆட்கொள்ளணும். அப்ப தெய்யாதின பிரார்த்திக்கிறார், அம்மா சரணாகதி பண்ணியோட பண்ணி வச்ச நீ ஏற்றுண்டு விட்ட, அதோட நிறுத்திடாத, நான் பாவம் பண்ணாத என்னை பார்த்துக்கோ. நீ நான் ஏதோ இந்திரியங்களுக்கு வசப்பட்டு எதோ செய்ய என்னை கட்டி போடுங்க. திருஷ்டே பிதுர்பலதியம் தமனே பிதுருத்தம் ஞாத்வா பிதூலி ரசிகம் பஜனே பிதீமம். யான மாதிரி யானை குளிப்பாட்டினா கூட மறுபடியும் மண்ணை எடுத்து தண்ணியில போட்டுக்கும். சீரங்கத்துல காவேரியில யானையை குளிப்பாட்டுவான், குளிப்பாட்டி இப்படி கரையில விட்டா போதும், அந்த கரையில இருக்கிற காவேரி மண்ணை எடுத்து தன் தலையில போட்டும். நானும் அதே மாதிரிதான் சுத்தமா இருக்கேன், உன் திருடியை சேவிக்கிறேன், உன்னை சரணாகதி பண்ணேன், வாங்கோடு சேர்ந்திருக்கேன். ஆனா இப்படி கொஞ்சம் இப்படி வெளியில வந்துட்டேன்னா போறோம் தூளி ரிச்சிக்கு கண்டதுல ஆசை வரும். தமனே பிதிருத்தம் எத்தனை அடைக்கினாலும் சரி, யானை அங்குசெல்லாம் போட்டு எத்தனை அடிக்கினாலும் அதுக்கு ஒரு தர்ப்பம் இருக்கதான் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை சிக்ஷை பெருமாள் நமக்கு கொடுத்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அகங்காரமும் ஒரு குறிப்பும் அது மாறாது. அப்ப இந்த யானை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கட்டி போறோம், வேற வழி கிடையாது. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யானையை பிடிச்சி கட்டி போடுற மாதிரி என்னையும் பிடிச்சி நீதான் கட்டி போடணுங்கிற தயாரி. சங்கிலினால கட்டி போறான் யானை, சாதாரணமா கட்டி போடக்கூடாது, இரும்பு சங்கிலினால கட்டி போடணும். அந்த இரும்பு சங்கிலியை மீறி யானையால போக முடியாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி நீயும் உன்னுடைய அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு சங்கிலினால கட்டி போடும். உன் அனுகிரகத்தை மீறி நான் போக முடியாது. அதாவது நானா எந்த காரியம் செய்ய முடியாது, பகவத் அனுகிரகத்தினால்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என் ஆக்கு என்னை கட்டி போட்டுவிடு நீ அப்படிங்கிற மேல் இருக்கக்கூடிய காலமும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு இருக்கணும் அமையணும் பிரார்த்திக்கிற. வேற எதுவுமே வேண்டாம். ஆதஸ்பரம் கிமது ஸ்ரீ நாசனீயம் மாதர் தயே அங்கிகுருஷ்வ ததா பிரசாதம் தத்தாதரோ விசகி பிரணயி யசாசோ முக்தானுபூதி இக தாசியத்தினே முகுந்தா. எனக்கு மோட்ச அனுபவம் கிடைக்க போறது, இன்னைக்கு இல்லைன்னா ஏதா தேக அவசானத்துல கிடைக்க போறது. எம்பெருமான் வரஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கா,
அதனால ஒரு குறவும் கிடையாது. ஆனால் தயாதேவியை பார்த்து சொல்ற, அதோட நீ விட்டுடக்கூடாது. பின்னாடி இன்னைக்கோ மோட்சத்தை கொடுக்கறதோட கூட உன் காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நான் பாவம் செய்யாமல் இருக்கும்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. முக்கியமான இன்னொன்று வேணும், நான் இருக்கிற காலம் உன்னுடைய அனுபவம் எனக்கு தெரிஞ்சுமே இருக்கு. தயையை நான் அனுபவிச்சுருக்கேன், திருவேங்கனுடைய நான் அனுபவிச்சுருக்கேன். இதை நான் இழக்கக்கூடாது. இருக்கிற காலம் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? என்னுடைய சுரூபத்தை நான் புரிஞ்சுண்டு நித்திய சீரியல் இருக்க மாதிரி ஒரு வாழ்வு இங்க நான் இருக்கணும். ஏனோ தானோ இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கட்டையா இருக்கக்கூடாது. முக்தானுபூதி இஷதா சிதிமே முகுந்தா, நான் இந்த வாழ்வை அனுபவிக்கணும். நான் எந்திரமானுக்கு ஆட்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, எந்திரமான கூட்டுட்டு போறான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அந்த கைங்கரியத்தையே பரம போக்கியமா நினைச்சிண்டு, அப்படி ஒரு வாழ்வு எனக்கு வேணும். அத நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தேயகிட்ட பிரார்த்திக்கிறேன். தேயாசதத்துல முதல்ல ஒரு ஜீவன் பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில இந்த நாதஸ்பரம் அப்படிங்கிற ஸ்லோகம் கடைசியில வருது. அது வரைக்கும் நம்ம கதை தான் இருக்கும். ஒரு ஜீவனை தயாதேவி இப்படி எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரார் அப்படிங்கிற கதை தான் இருக்கு மொத்தமுமே. இது விஸ்தாரமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருந்தா கூட சுருக்கமா நம்ம இப்ப பார்த்திருக்கோம். தயாசதக வீணா கீதி, அதாவது வீணா கீதி, இது இது ஒரு கானம். இது ஒரு வீண கச்சேரி உட்காந்து கேட்டிருந்தா எத்தனை கேட்டிருந்தா நாலு மணி காலம் அஞ்சு மணி காலம் கேட்டிருந்தா ஆனந்தமா இருக்க மாதிரி தயாசதகம் கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும், அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தமா இருக்கும். நிறையவே வியாக்கியானம் பண்ணியிருக்க அரிய எனக்கு தெரிஞ்சு பல பெரியவர்கள்லாம் நிறைய வாட்டி சொல்லுவா தயாசதகம். ஒரு நாளைக்கே நாலு வாட்டி அஞ்சு வாட்டியெல்லாம் சொல்லுவா. கொஞ்சம் உடம்பு ஒழிச்சதுன்னா தயாசதகம் சொல்லுவா, வயிற்று வழினா தயாசதகம் சொல்லுவா. என்னன்னு கேட்டானா அந்த தயத்தை ஈடுபட்டாச்சுன்னா வயிற்று வலி குறையும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்த எல்லாத்துக்கும் மேல சரணாகதியை நமக்கு புரிய வைக்கக்கூடியது இந்த தயாசதகம். அதனால திருவேங்கட முடியான் தன்னுடைய லீலையில முதல் லீலையா தேசிகனை அவதாரம் பண்ணி வச்சவர், இரண்டாவது லீலையாக இந்த தயாசதகத்தை அவதாரம் பண்ணி வச்சார் அப்படிங்கறத இணைந்து பார்க்கிறோம். அடுத்த திருநாமம் அடுத்து உபன்யாசங்கள்ல நடக்கும். கவிதார்ச்சிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.